رحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனுடைய அடியார்களை வணங்கக்கூடியவர்கள் பல தவறான வாதங்களை எடுத்து வைத்து அதை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதையும், அவை எப்படியெல்லாம் தவறாக அமைந்திருக்கின்றன என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். திருக்குறானிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற காரியங்களுக்கு எந்த அனுமதியும் ஆதாரமும் இல்லை என்று நம்ம நிரூபிக்கும் பொழுது அவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் வந்து ரெண்டு வகை இருக்கிறது அவங்க எடுத்து வைக்கக்கூடியது. ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு உரிய மார்க்கம், இன்னொன்று வந்து முக்கியமான பெருமுகர்களுக்கு, ஞானிகளுக்கு, விஞ்ஞானிகளுக்கு உள்ள ஒரு மார்க்கம். நீங்க இந்த குரான் ஹதீஸ் இதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கம். இது அல்லாம வேற விதமான செய்திகள் அல்லாவிடம் இருந்து ஞானிகளுக்கு கிடைக்கும். ஒரே குரான்ல இருக்க ஹதீஸ்ல இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. ஞானிகள் உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நிறைய செய்திகளை அவனா போடுவான். அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது இல்லை, பக்குவப்பட்டங்களுக்கு உரியது. அந்த அடிப்படையில் தான் அவுலியாக்கள் மகான்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிறதுக்கு மேல சக்தி இருக்கு நாங்க நினைக்கிறோம் என்று கேட்டா, அது மாதிரியான ஒரு ஞானம் வந்து மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் தான் நேற்று சொன்ன ஒரு ஆதாரம், மூசா நபி சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க என்று கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. தௌராத்ங்கிற வேதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சிறந்த ஒரு தூதர்கள் அவங்க ஒரு ஆளு. அவங்கள போய் யாருந்தே சொல்லப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கத்துக்கிறங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மூணு விஷயத்தை அவர் கத்துக்கொள்றாரு. இந்த மூணுமே மூசா நபிக்கு தெரியல, நபியா இல்லாதவருக்கு தெரியுது. நபிகளுக்கு தெரியும், நபிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சாதாரண ஞானிகளுக்கு தெரிகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஞானம் இருக்கத்தான் செய்கிறது. மூசா நபிக்கு வஹி மூலமா வராத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன செய்யறாரு, அதை விளக்கம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதனால் அவருக்கு கிடைக்குது என்று சொன்னால், இறைவனுக்காக நம்ம அர்ப்பணித்து நம்மையே தியாகம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படும். கடைசியில் என்னவாயிரும் கேட்டா, நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லாஹ் நினைக்கிறதாயிரும், அல்லாஹ் நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதாயிரும். அது ஒரு வேற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருவோம். அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள். நீங்க அவங்கள கொண்டு போய் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் உரசி பார்க்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் சாதாரண மக்களுக்கு உரியது என்று சொல்வார்கள். இப்ப அதுக்கு ஆதாரமா என்னென்னலாம் வைப்பார்களோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதலாவது அவங்க எதை வைக்கிறாங்க, இந்த மூசா நபி அவர்கள் அவங்க வந்து நான் தான் அறிவாளின்னு சொன்னாங்கல்ல, எனக்கு மேல ஒரு அறிவாளி உலகத்தில் இல்லை என்று அவங்க சொன்னதற்கு தண்டிக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்குது. தண்டிக்கிறதுக்கு செய்யும்போது அல்ல எப்படி தண்டிப்பான், அவங்களுக்கு மேல வேற ஒரு ஆளுக்கு அறிவு இருக்கிற மாதிரி காட்டி தான் தண்டிக்க முடியும். பிரச்சனை என்ன, என்ன மாதிரி அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டி இருக்கிறது, இந்த பூமியிலே உங்களுக்கு மேல அறிவாளி யாராவது இருக்கிறாங்களா என்று ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்க, இல்லங்கிறாங்க. அப்ப நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி, இப்ப நான் தான் உலகத்தில் பெரிய அறிவாளி என்று ஒரு நபி சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லி இருக்கணும் என்று அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறான். இதுதான் இந்த சம்பவத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த செய்தி. புகாரியில 4726 இருக்குது. அப்ப அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மூணு மெசேஜ் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த மூணையும் நீ வந்து காட்டி அவருக்கு மேல விஷயம் தெரிஞ்சாள் இருக்கிற நிரூபிச்சுக்க, அவருக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மூணு விஷயத்தை என்ன செய்யறான் அல்லாஹ், அவருக்கு சொல்லிக் கொடுத்து இவருக்கு சொல்லிக் கொடுக்காம, மூசா நபிக்கு சொல்லிக் கொடுக்காம அந்த மனிதருக்கு, ஹிலருங்கிற ஒரு மனிதருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஒரு சந்திப்பை எல்லாம் ஏற்படுத்துகிறான். இது தண்டிப்பதற்கு செய்யும் பொழுது இவங்களுக்கு சொல்லாது அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மூசா நபிக்கு இப்ப என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு,
எல்லாம் உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சாங்கல்ல, அது தப்பு. உனக்கு தெரியாதது தெரிஞ்சவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், காட்டு நினைக்கிறான். இதனால அவர் எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தாரு, ஞானியா இருந்தாரு. நாளைக்கு உள்ளது, அங்க உள்ளது, தூரத்தில் உள்ளது, செவத்துக்கு அப்பாறுப்புள்ள விட்டது, முன்னாடி உள்ளது, 1000 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது, எதுவுமே அவருக்கு மறைவா இருக்காது என்று இந்த மூணு விஷயத்தை வைத்துக் கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, வந்து ஒரு சித்தரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த மூணு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த மூணை தவிர மற்ற விஷயங்கள் ஒண்ணுமே அவர் தெரியல. இது பெரிய ஞானி ஞானத்தில் இது கிடைத்து விட்டது, அது வந்து அவங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைத்தருன்னு சொல்றாங்கல்ல. இந்த மூணு விஷயத்தை தவிர ஏராளமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல. எப்படி தெரியல, முதல்ல என்ன செய்யறாங்கன்னா, மூசா நபி வந்து உங்களோட என்னை அல்லாஹ் வர சொல்லியிருக்கிறான், உங்களோட கொஞ்ச நாள் உங்களோட நான் சீடரா ஃபாலோ அப் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்மளோட உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லிய மைய சபுரா, என்னோட உனக்கு சகித்துக் கொண்டிருக்க முடியாது, உனக்கு செய்வேன், உனக்கு சகித்துக் கொண்டிருக்க முடியாதுன்ன உடனே மூசா நபி என்ன சொல்றாங்க, இல்ல நான் சகித்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாருன்னு மூணு பேரையும் காட்டுறாரு. சகிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க மூசா நபி, சொன்னபடி நடந்தாங்களா? ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது உன்ன என்ன செய்யற, நீ மாதிரி செய்யறன்னு கேட்கறாங்க. அப்ப மூசா நபி அவர்கள் இதை சகித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் அவங்களுக்கு தெரியவில்லை. மூசா நபி சொன்னதை நம்பி கூட்டிட்டு போறாரு. மூசா நபி என்ன செய்யறாங்க, நான் ஒன்னும் சொல்ல கேட்டுட்டு இருப்பேன், வாய திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவர் தொடப்பாரு, இவர் வந்து சொல்லிட்டு மீறிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைத்து அவரை தவிர்த்திருக்கணுமா இல்லையா? மூணு தடவை மூசா நபி அவர்கள் இனிமே ஒழுங்கா நடப்பேன், இனிமே ஒழுங்கா நடப்பேங்கிறாங்க. அதை நம்பி கூட கூட்டிட்டு போறாங்க. அப்ப இது அவருக்கு தெரியல, மூசா நபி அவர்கள் நம்ம சொல்வதை மீறுவார்கள் என்கிற ஒரு நாலேஜ் அவருக்கு இல்ல. அது மாத்திரம் இல்லாம போய் போயிட்டாங்களா, போனவன் என்ன செய்யறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும், அதாவது அந்த மீன் அடையாளமா எல்லாம் காட்டுறான். அப்புறம் மேல மீன் குதிச்சு போனது சீடர் வந்து சொல்ல மறந்துட்டாரு, திரும்பி ஒருக்கா வந்து எந்த இடத்துலப்பா குதிச்சுன்னு இருக்கணும், பார்த்தா அது ஏத்தாப்புல என்ன செய்யறாரு, ஒருத்தரு உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஆடையை கொண்டு போத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவருக்கு சலாம் சொல்றான். இது ஹதீஸ்ல வரக்கூடியது, இது புகாரியில 4726 இந்த சம்பவத்தை விவரமா சொல்றாங்க. அப்ப சலாம் சொன்னவர் என்ன செய்யறாரு கேட்டா, ஹல்பி அருளின் மின் சலாம், உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம்லாம் இருக்குதா, அஸ்ஸலாம் அலைக்கும். இவர் இந்த ஹிலர் என்ன பண்றாரு, மூசா நபிட்ட கேட்கிறாரு, என்னப்பா நம்ம இங்க நாங்க ஊர்ல சலாம் சொல்லிக்கிறோம், நீ யாரு சலாம் சொல்றிய, உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு, மண் அந்த நீ யாருன்னு கேட்கிறாரு. தெரியலையாருவாருங்க, மூணு விஷயத்த நாளைக்கு உள்ள அது நின்றுதே சொன்னவருக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் நின்று சலாம் சொல்றாரு, இவர் யாருங்கன்னு தெரியல, நீ யாரு மண் அண்ட் கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மூசா நபி ஆனா மூசா, நான் தான் மூசா அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, மூசா பனி இஸ்ராயில், மூசா 1000 பேர் இருப்பாங்க, பனி இஸ்ராயலுக்கு அல்ல அனுப்புனான அந்த மூசாவான்னு கேட்கிறாரு. அப்ப மூசா பனி இஸ்ராயில் கேள்விப்பட்டுதான் இருக்காரு, பார்த்ததில்ல. பனி இஸ்ராயல்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மூசாங்கிற ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருக்கார் என்கிற ஒரு செய்தி அவர் கேள்விப்பட்டிருக்கார், கேள்விப்பட்ட ஏதோ ஒரு வகையில் அறிந்திருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியல, வந்திருக்கிறது யாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. மூசான்னு சொல்றாங்க, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாம, இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள மூசாவா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள நாம் ஆமா அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, பமாஷானுக்க எதுக்கு நீ வந்தேங்கிறாரு. நல்லா கவனிக்கணும், இவர் என்ன சிலருங்கிறவருக்கு அனைத்து ஞானம் அப்படி திறந்து காட்டப்பட்டிருக்குமா, அவர் எல்லாத்தையும் லௌகுல் மஹ்ஃபூஸ்ல பாப்பாராம், கீழே பாப்பாராம், மேல பாப்பாராம். இதெல்லாம் மெஞ்ஞானத்தின் வகையில வரக்கூடிய சில விஷயங்கள், வகையில அல்ல அறிவிச்சு கொடுக்கறது ரொம்ப கம்மி. இது மெஞ்ஞானத்தில் வரக்கூடியதுக்கு லிமிட்டே கிடையாது, அல்லாவுக்கு தெரியறதுலாம் அவருக்கு தெரியும். என்று இந்த சம்பவத்தை வைத்து என்ன செய்வாங்க, மகான்கள் சேகுமார்கள் கொண்டு போய் அவங்களுக்கு பெரிய தரஜா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு கபரை கட்டி அப்புறமே என்ன செய்யறது, அவங்க வேற இவங்க வேற கடவுளாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் உதவுகிறது அவர்களுக்கு. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், வந்த சலாம் சொல்றாரு, சலான்னு சொன்னவனே என்ன பண்ணிருக்கேன், வாங்க மூசா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்மளோட அல்ல அனுப்பி வச்சிருப்பான உங்களை, நம்மள பாருங்க ஒரு மாதிரி திமிரா பேசுனீங்கல்ல, அதுதான் உலகம் கேட்டிருக்கணுமா இல்லையா. இவர் என்ன பண்றாரு, நீ யாரு, எந்த ஊரு, மூசாண்ட 1000 மூசா இருப்பாங்க, நீ எந்த மூசா, இஸ்ரவேல் மூசா, ஆமா இஸ்ரவேல் மூசா தான், இதுக்கு வந்திருக்கேங்கிறார். அப்புறம் என்ன, மா ஷானுக்க, என்ன விஷயமா வந்திருக்கிற
அப்ப அவர் என்ன செய்யறாருனா ஜிதுக லிதுல்லிமனி மிம்மா உல்லிம்தர்சுதா, அல்லாஹ் உனக்கு கற்றுத்தந்திருக்கிற விஷயத்தில் சில விஷயங்களை எனக்கு நீ கற்றுத்தரணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி அனுப்புனான். அதாவது நீ அவர்கிட்ட போகணும், அவருக்கு நான் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கிறது, அதை போய் கத்துக்கிட்டு வா, அப்பதான் நீ வந்து உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளி என்று சொன்னதுக்கு அது பனிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அமாயக் வீக்கு அண்ண தௌராத்தை எதிக்க, இப்ப கையில தௌராத்தை வச்சிருக்கிற, அவர் கேட்கிறாரு கையில தௌராத்தை வச்சிருக்கிற அண்ணல் வகி ஏத்திக்க, வகி வேற உனக்கு வந்துகிட்டே இருக்குது, அப்புறம் ரெண்டு அண்ணத்து தனியா கத்துக்கிட போற, அவர் கேட்கிறாரு எதுக்கு வந்து. ஒரு விஷயம் தெரியல அவருக்கு, அவர் யார்கிட்ட அனுப்பி வச்சானோ அவர் என்ன செய்யறாரு, இந்த யாருங்கிற தெரியல, பேரை சொன்னவனையும் தெரியல, எதுக்கு வந்தாருன்னு தெரியல, கத்துக்கிற வந்து கத்துக்கிற நீ என்ன தவிர உனக்கு தான் எல்லாம் குறான் தவறாத்து வச்சுக்கிற எல்லா விஷயமும் இருக்கு, வகி இருந்துகிட்டு இருக்குது, அல்லாட கத்துக்கிற வேண்டியதான், என் எது நீ தனியா வர்ற இவ்வளவும் கேட்கிறாரு. இது எல்லாமே புகாரியில 4726 வசனத்தில் இருக்கு, ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இது போக என்ன செய்யறாருன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து அவர் சொல்றாரு, யாரு ஹிலர் சொல்றாரு, அதாவது இப்ப நான் சில மூணு விஷயத்த சொன்னவன பெரிய எல்லாம் தெரிஞ்சாலும் நினைச்சு கூடாத சொல்லிக் கொடுக்கிறார். கடைசி அந்த மூணுக்கு ரிசல்ட் சொல்லிவிட்டு, யா மூசா இன்ன காலா அல்மின் மின் அல்மில்லாஹி அல்லமக்குல்லா, அல்லாஹ் உனக்கு கற்றுத்தந்த ஒரு ஞானம் உனக்கு இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு எவ்வளவு ஞானத்தை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான், அவ்வளவு அறிவு ஞானம் உனக்கு இருக்கிறது, அதை நான் அறிய மாட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து ஒரு சில ஞானம் வந்து அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், இன்னக்கு லா தாலமுஹு அது நீ தெரிய மாட்டேன், இவ்வளவு அப்ப நானு அனைத்து தெரிஞ்சாலும் கிடையாது, எனக்கு உனக்கு தெரியாத ஒன்னு ரெண்டு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உனக்கு தெரியும் என்று சொல்லி அவரும் என்ன செய்யறாரு, இது ஒரு அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலை தானே தவிர, பெரிய மெஞ்சானமும் உலகத்தில் உள்ள அத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையே கிடையாது என்பதை இது வந்து புகாரியில 122 வந்து 3401 4725 4726 4727 இவ்வளவுல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம், அந்த ஹெலருங்கிறவருடைய சம்பவம் வந்து அவருக்கு பெரிய ரகசிய ஞானம் கொடுப்பதற்காக நடந்தது கிடையாது, அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இப்படி மேகராஜில நமக்கு ஒரு கருணை செய்வதற்காக வேண்டிய மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி 10 தடவை போயிட்டு போயிட்டு வர சொல்லி அஞ்சஞ்சா குறைச்சி கடைசியில் 50 வகுத்து அஞ்சாக்குனானா இல்லையா, அப்படி ஒரு வேலையை அல்ல ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுவான், ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டிய எடுத்தவன அஞ்சன் சொல்லிட்டு போயிடுறான், அப்படி சொல்லாம 50 வகுத்து ஆக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து நீ மறுபடி போன்னு சொல்லி கடைசி இந்த மாதிரி செஞ்சானா இல்லையா, இப்படியாகவும் சில பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரிதான் மூசா நபியை தண்டிப்பதற்கு இது நடந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் சொன்னா, இப்படியான ஞானம் படைத்தவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க என்று சொல்வதும், அந்த ஹிலரி என்பதற்கு தெரியாத ஞானமே இல்லை, அவர் வழியாக தான் அந்த மெஞ்சானிகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவர் சாவாம இருக்கிறாங்களா சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க இந்த ஹிலருங்கிறவரு சாகாம இருக்கிறாரு, அவர் வந்து கடலோரத்தில் சுத்திக்கிட்டே இருப்பாரு ஹிலர் நபியாம், அவர் சாகவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் சாகலையாம், அவர் சுத்திக்கிட்டே இருப்பாராம். இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு கதைகள்லாம் இருக்குது, இந்த முசாபா செய்வாங்கல்ல அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா, முசாபா செய்யணும், முசாபா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையை கொடுக்கறதா முசாபான்னு கற்று தந்தாங்க, ஒரு ஆளுக்கும் ஒரு கையை கொடுத்து என்ன செய்யணும், கைலாக கொடுப்பதற்கு இல்லையா, இதுதான் முசாபா. ஆனா நீங்க தௌஹீத் தவிர மற்றவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் மட்டும், மேலை நாடுகள்ல மற்ற அரபு நாட்டுல ஒத்த கை தான் கொடுப்பாங்க, நம்ம நாட்டில் எப்படி செய்வாங்க, முசாபா பார்த்துருக்கீங்களா.